பனித்துளிகளின் இன்றைய பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்குரிய தலைப்பு பொறுமையும் ஒழுக்கமுள்ள திருச்சபை. இன்றைக்குரிய வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். எபேசியர் 5:23. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவையும் தொடர்பையும் நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்காகவே கர்த்தராகிய ஆண்டவர் கணவன் மனைவி உறவையும் குடும்ப வாழ்க்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார், சபையை நேசிக்கிறார். சபையும் கிறிஸ்துவுக்கு விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கணவனும் மனைவிக்கு தலையாயிருந்து அன்பு கூறவும் மனைவியை நேசிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறான். மனைவியும் தன் நாயகனுக்கு கீழ்ப்படிந்து அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறாள். கணவனும் மனைவியும் உடலாலும் உணர்வாலும் இரண்டர கலக்கின்ற தாம்பத்திய உறவை அறிதல் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறது வேதம். ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் கற்பவதியானாள். ஒரு மனிதன் கிறிஸ்துவுடன் இரண்டர கலத்தில் கர்த்தரை அறிதலாகும். அதுவே ஆன்மீகத்தின் முழுமை ஆகும். சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள இடைவெளியற்ற நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகிற ஒரே அடையாளம் குடும்ப வாழ்க்கை. கணவனும் மனைவியும் தேவநாமம் மகிமைப்படுகிற வகையிலே ஒருவரையொருவர் நேசித்து வாழ்வதே இறைவன் விரும்பும் இல்லறமாகும். கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் மதித்து அன்பு பாராட்ட வேண்டும். ஜெப வாழ்க்கை சிறப்புற அமைய ஒற்றுமையான குடும்பம் அவசியமாகும். மனைவி கர்த்தர் அருளும் ஈவு, அவள் ஆண்டவரால் மனிதனுக்கு தரப்படும் மிக உயர்ந்த பரிசு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. குணசாலியான பெண்ணை மனைவியாக பெறுகிறவன் தேசத்து மூப்பர்களின் சபையில் பேர் பெற்றவனாக இருப்பான். அவன் சம்பத்து குறையாது. நல்ல கணவன் ஒரு பெண்ணிற்கு விலை உயர்ந்த சரப்பணியாயிருக்கிறான். அவனால் அவள் மகிமைப்படுகிறாள். மனைவி குணசாலியாக இருந்தால் கணவனுக்கு பெருமை. அதுபோல சபை பரிசுத்தமாக இருந்தால் ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆண்டவரின் பரிசுத்த நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகும். நற்குணம் இல்லாத மனைவி கணவனின் எலும்புருக்கி. பொறுமையும் ஒழுக்கமும் இல்லாத திருச்சபை ஓர் அவமான சின்னம். அப்படிப்பட்ட சபையால் ஆண்டவரின் பரிசுத்த நாமம் தூஷிக்கப்படுகிறது. அவருடைய நாமத்தை வீணில் வழங்குகிறவர்களை தேவன் தண்டியாமல் விடார். ஜெபம், எங்கள் குடும்ப வாழ்வு செழிக்கவும் தேவனுடைய திருச்சபையில் உம்மை உயர்த்தவும் வழிநடத்தும். ஆமென்.